अस्मद् गुरु परंपरायै नमः। போன 15வது ஸ்லோகத்தில் சத்ருஞ்சயன் அப்படிங்கிறதான அயோத்தியா பட்டத்து யானை மேலே ஆரோகணிச்சுண்டு பாதுக அயோத்தி திரும்பித்து அது அயோத்தியாவாசிகளெல்லாம் ராமனே திரும்ப நாட்டுக்கு வந்ததாக நினைத்து மகிழ்ந்தார்கள். ஏன்னா அவளுக்கெல்லாம் ராமபிரான் மேலே ஒரு அபிமானம் அவ்வளவு ஜாஸ்தி இருந்தது. இப்போ இந்த பாதுகளிடத்திலும் ராமனை போன்றே அவ்வளவு அபிமானத்தோடு பேரானந்தத்தை அடைகிறார்கள். ஏன்னா ராமனுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் தொடர்பு கொண்டதான பாதுகையை அவ சேவிச்சு மகிழ்ந்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே 16வது ஸ்லோகமா, திரஷ்டம் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவ த்வாம் விநிவர்த்தமானாம் ஆசன்ன யோத்யா புரசுந்தரீணாம் ஔத்ஸுக்யலோலானி விலோசனானி அப்படின்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். ஹே ராகவ பாதரக்ஷே, ராமனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்றதான பாதுகாதேவியே, ததா அப்படி நீ அயோத்திக்கு திரும்பி வந்த சமயத்திலே விநிவர்த்தமானம் அந்த திரும்பி வருகிறதான விஷயத்திலே சீதாமிவ நீ சீதையை போல் இருக்கிறதாக துவாம் உன்னை திருஷ்டும் பார்ப்பதற்காக அயோத்யாபுர சுந்தரீணாம் அயோத்யா பட்டணத்து அந்த சுந்தரிகளான ஸ்திரீகளுடைய விலோச்சனானி அவளுடைய கண்களானவைகள் ஔத்ஸுக்ய மிக உதுரமான ஆசையினாலே லோலானி இங்கேயும் அங்கேயும் அசஞ்சு ஆடித்தான். அப்படிப்பட்ட அந்த அசங்கிய கண்களாக ஆசன்னு அவைகளாயின அப்படின்னு சொல்றார். ஹே பாதுகையே, நீ ராமனிடத்திலிருந்து அயோத்தியா தேசத்துக்கு பரதனோடு எழுந்தருளும் போது சீதைதான் வருகளாரோன்னு நினைச்சுண்டு எல்லாரும் அந்த பட்டத்து யானை மேல இருக்கிற பாதுகையே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளா, அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தாளாம். முதல் பாசுர முதல் ஸ்லோகத்துல பாதுக திரும்ப எழுனது அவனோட எப்போதும் சம்பந்தம் கொண்டிருக்கிறதான இந்த ஸ்ரீராமனே வந்துட்டானோன்னு நினைச்சா இந்த அடுத்த ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்துல சீதையே பாதுகாதேவி எழுந்தருளியதை பார்த்து சாக்ஷா சீதையே திரும்பி வந்ததான ஒரு மன நிறைவு அயோத்தியா மக்களுக்கு ஏற்பட்டதுன்னு செய்கிறார். இதனுடைய சுவாபதேசமா நாம எதை கொள்ள வேணும்னா, நல்ல ஆச்சாரியால் மகாலட்சுமியை போன்று இருக்கிறார்கள், அவரை
வழிபட அவரிடமிருந்து ஞானத்தை பெற எல்லாரும் நான் நீன்னு போட்டி போட்டு வந்து பார்த்துருக்கா. அந்த எப்படி யானை மேல அம்பாரி வந்த பாதுகையை பார்த்தாள் பார்த்தாளோ கண்கொள்ளாம அந்த மாதிரி அதிகமா இருக்கிற இந்த ஆச்சாரியால் சாக்ஷாத் மகாலட்சுமி சுரூபமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஹே பாதுகையே, உன்னை பார்க்கணும்னு எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு ஓடி வந்தாலே, அந்த அயோத்தியா நகரத்து ஸ்ரீகள் பொதுவாக எல்லாரும் என்ன நினைச்சாளா, சீதையே திரும்பி வந்ததாக நினைத்தார்களா. இப்போ உனக்கும் சீதைக்கும் ஹே பாதுகைய ஒரு ஒப்புமையை சொல்லலாம். அதாவது பாதுகையினால்தான் பெருமாள் பாதங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு ரக்ஷை ஏற்பட்டது. பாதுகையை போட்டு கொண்டால்தான் பாதையிலே கல்லு முள்ளு இதெல்லாம் காலில் குத்தாம நாம நடக்க முடியும். சீதாதேவியை கூட ராமன் காட்டுக்கு புறப்படுகையிலே அக்ரதஸ்தேகமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான்னு சொல்லிட்டான். அதாவது ராமா என்ன ஆயிடுச்சுண்டு போ, நான் உனக்கு முன்னாலே போய் அந்த முள்ளு கல்லெல்லாம் பொறுக்கி அந்தாண்டை போட்டு உனக்கு இடம் ஒதுக்கி தரேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவ வாயால சொன்னா செய்யலை, ஆனா பாதுகா அதை செஞ்சு காட்டித்து. அதனால நீங்க ரெண்டு பேருமே ஒரு விதத்திலே எம்பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்வதிலேயே அலாதியான விருப்பம் கொண்டவர்கள். அப்புறமும் எல்லாரும் அயோத்தியா வாழ் ஸ்திரீகள்லாம் பேசின்றாளாம், சீதாதேவி வந்துட்டாள். இப்போ அவளோட கண்கள் அலைஞ்சு திரிஞ்சு தேடிது. சீதையே ரொம்ப ஆசையோட அந்த ஆனமேல இருக்கிற அம்பாரியில இப்படி இப்படி கண் அசையும்படியாக பார்த்தாளாம். ஏன்னா அயோத்தியா நகரத்து ஸ்திரீகள் எல்லாம் இந்த சீதையை எதிர்பார்த்து காட்டுட்டா. அதனால இந்த பாதுகையே சீதையா உருவப்படுத்தின்னு நோக்கினார். இதுல இன்னொரு விதமான பொருத்தத்தையும் நாம சொல்லலாம். இப்போ பாதுகான்னா அது ஃபெமினின் ஜெண்டர், சம்ஸ்கிருதத்துல பெண்பால். சீதா அப்படின்னா அதுவும் பெண்பால். அது ரெண்டுமே பெண்பாலாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஸ்திரீயாக உவமை சொல்லப்பட்டிருப்பதனாலே, இன்னொன்று நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுக்கு அந்த திருக்கோயில்களாக இருக்கிறது எல்லாருக்குமே அவர் அஞ்சு பத்னி இருக்கிறதாக ஒரு ஐதீகம் சொல்லுவோம். ஆனா சுவாமி தேசிகன் இது ஸ்ரீ பிராட்டி பூ பிராட்டி நீலை பிராட்டின்னு மூணு பிராட்டி இது பண்ணார். அதுக்கப்புறம் தயாதேவியும் பாதுகா தேவியும் உருவப்படுத்தினார் எம்பெருமானுடைய ஐந்து பத்னிகளில். அதுல தயாசதகம்னு சொல்லி அது பிரத்யேகமா திருவேங்கடமுடையானுக்கு பண்ணார். இங்கே பாதுகா சகசிரமா, பாதுகா தேவிக்கு ஆயிரத்து ஆயிரம் ஸ்லோகம். பாதுகா சகசிரம்னா அது பலஸ்ருதி எட்டோட ஆயிரத்தெட்டு. இப்படி ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சகசிரமா ரங்கநாதனுக்கு பண்ணார். இப்படி திருமலையப்பனுக்கு 108, ரங்கநாதனுக்கு 1008,
அதி அற்புதமா இந்த ரங்கநாத பாதுகளை பண்ணு வச்சுண்டு. இது பாதுகள்ங்கிறது யார்? இப்போ எம்பெருமான் ஓரான் வழியிலே வந்த ஆச்சாரியா தான். இன்னாருடைய பாதுகை இன்னார்னு சொல்றோமோ, இப்போ நம்மாழ்வாருடைய பாதுகை மதற்கோம். சுவாமி தேசிகனுடைய இது நயனாச்சார்னு சொல்றோம். பாஷ்யக்காரருடைய திருவடி அதாவது ஷட்டாரின்னு சொல்றோமா, அதை பிள்ளான் திருக்குறுகை பிறான்.